பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப என்ன அண்ணன் சொல்லிட்டாருன்னு ஆளுக்கு இப்படி சண்டை கெடுக்குறீங்க? ஆமால, நீங்க எல்லா பூவையும் ஆளாளு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு தலையில வச்சுக்கோங்க. ஏன் ரெண்டு பேரும் டென்ஷனா இருக்கீங்க? டேய், என்னடா பண்ண சொல்ற? இப்போ நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடந்து போச்சே. எந்த காரணத்தை கொண்டும் சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் தள்ளிப்பட கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா வெண்ணிலா வேறதும் அது இதுன்னு காரணத்தை சொல்லி சாந்தி முகூர்த்தத்தை இப்ப தள்ளி போட்டுட்டான். அப்பா, பத்து நாள் தானே தள்ளி போட்டிருக்கா? டேய், போகட்டும், விடுங்கப்பா. இதுக்கு எதுக்கு நீங்க இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? வெண்ணிலா அதுக்குதான் காரணம் சொல்லிட்டால. நீங்க பாருங்க, இதெல்லாம் சகஜமா எடுத்துக்கோங்க. டேய், அப்படி இல்லடா. அத வெண்ணிலா தான் சொன்னாலா இல்ல அருவி சொல்லி கொடுத்துதான் சொன்னாலான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஓ, அப்படி நினைக்கிறீங்களா? டேய், எங்களுக்கு அப்படிதான்டா நினைக்க தோணுது. இந்த கல்யாணத்தையே நிறுத்த முயற்சி பண்ணவா அவ? இந்த சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் நிறுத்த மாட்டான்னு என்னடா நிச்சயம்? அப்பா, இங்க பாருங்க, வெண்ணிலாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் கத்தி குத்துப்பட்டு சாக போறேன்னு நினைச்சப்போ வெண்ணிலா எவ்வளவு பயந்தா அது உங்களுக்கே தெரிஞ்சது தானே? இங்க பாருங்க, அந்த பயத்துல அவ கல்யாணம் நல்லபடியா நடந்தா வேண்டுதல் இருக்குன்னு சாமி கிட்ட வேண்டியிருப்பா. இதுல என்னப்பா சந்தேகம்? அதனால அவ சொல்ற அத்தனையும் உண்மையா தான் இருக்கும். நீங்க எதுக்கு வீணா பயப்படுறீங்க? வெண்ணிலா பொய் சொல்ற ஆள்லாம் இல்லப்பா. நீமா வெண்ணில அவ நம்பல, அவ நல்ல பொண்ணுமா? ஜீவா, நீ ஒன்னு புரிஞ்சுக்கடா, நாங்க சந்தேகப்படுறது வெண்ணிலாவை இல்ல, அந்த அருவிய. அவளுக்கு உன்னை பத்தி எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சு. அவ மண்டபத்துல இத சொல்லி கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணும்போது யாரும் அவளை நம்பல, அதனால நாம தப்பிச்சோம். ஆனா அதையே நினைச்சு நாம அலட்சியம் மறந்துடக்கூடாது. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜீவா. ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். நீங்க தேவையில்லாம பயந்து ஏடா கூடமா நீங்க ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்காதீங்க. அப்படியே அருவிக்கு உண்மை தெரிய வந்தாலும் அருவி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தைரியமா இருங்க. என்ன, அங்க போலாம் வாங்க. செண்பகம், இவன் சரிப்பட்டு வரமாட்டான், நாம தான் ஏதாவது பண்ணணும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேமா. அருவி, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். அருவி, இவங்க இந்த அளவுக்கு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இன்னைக்குதான் இவங்களை பத்தி தெரியுது. இந்த ஜீவாவை பத்தியும் அவங்க அப்பா அம்மாவை பத்தியும் எப்படியாவது வெண்ணிலாக்கு நாம நிரூபிச்சு அவளுக்கு நம்ம எல்லாத்தையும் புரிய வைக்கணும். வெண்ணிலாக்கு புரிய வச்சா என்ன, புரிய வைக்கலனா என்ன? இவங்க நல்லவங்க இல்ல, தப்பு பண்றாங்கன்னு நாமளும் நேரா பாத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு யோசிக்கணும்? வாங்க, இப்பவே நம்ம அத்தைக்கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லுங்க. வாங்க வாங்க. அக்கா அக்கா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம். என்ன அருவி, இப்ப போய் நீங்க சொன்னா எல்லாமே கெட்டு போயிடும். இப்ப நாம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போறதும் இல்ல. நாம சொல்றதுனால நாராயணமூர்த்தி, அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, மூணு பேரும் ரொம்ப உஷாராயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை மாட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப மட்டும் என்னவா இருக்காங்க? அவங்க உஷாரா தான் இருக்காங்க. அதான் இந்த நேரத்துல தனியா போய் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாது அருவி. வா போலாம். அக்கா அக்கா, ப்ளீஸ்க்கா, இப்ப அவசரப்பட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுக்கா. ஏன்னா இது வெண்ணிலாவோட வாழ்க்கை பிரச்சனை, அதை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா நாம மூணு பேரும் சேர்ந்து அவங்கள ஒரு வழி பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப வெண்ணிலா ஜீவாவோட கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே நாம எது பண்ணாலும் அது அவளையும் அவ வாழ்க்கையும் தான்க்கா பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். என்ன அருவி, இதெல்லாம் அநியாயமா இருக்கே.
கண்ணு முன்னாடியே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சும் அதை வெளியே சொல்ல முடியல. நீங்களே இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்களே, நான் எவ்வளவு தவிச்சிருப்பேன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ராத்திரி எல்லாம் தூங்காம வெண்ணிலாவை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அக்கா, அருவி சொல்றதும் உண்மைதான். நீங்க அவசரப்பட்டு யார்கிட்டயும் இதை பத்தி பேசிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அருவி நினைக்கிற மாதிரி இவங்களை நம்ம கையும் களவுமா புடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது. சரியா? சொல்ல வேண்டாங்க்கா. ஜீவா, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. யாராவது பார்த்தா சந்தேகப்பட போறாங்க. நீ போய் தூங்கு. போ. சரிம்மா, நான் வரேன். என் பையனை பார்த்தா பாவமா இருக்கு. கால் ரொம்ப வலிக்குது. பாத்துமா. ஏங்க, வாங்க 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 வாங்க. என்ன வந்துட்டான்? இதோ எப்படி உரிமையா நம்ம யாருமே கூப்பிடாம வீட்டுக்குள்ள வந்து பேசுறான்னு பாருங்க. கல்யாணத்தை தடுக்க இவளால முடியல, இனி இவ வந்து எனக்கு என்ன ஆக போகுது? என்ன சரஸ்வதி, என்ன உள்ள தூக்கி வச்சுட்டு நீங்க நினைச்ச மாதிரியே கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஏய், நாங்க தான் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம்னு தெரியுது இல்ல, பார்த்தல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணி அது முடியாம தோத்து போய் வெக்கமே இல்லாம எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்? நாங்க சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ணுவ? எந்த பூஜை வச்சு நீங்க வந்திருக்க? போ வெளிய. பா, எதுக்குப்பா இவகிட்ட எல்லாம் தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல விளங்கியது வெளியே போ சொல்லுங்கப்பா. ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போடி வெளிய. சும்மா நிறுத்துங்கடா. எல்லாரும் என்ன ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கீங்களா? உண்மையை சொன்னா நீங்க ஜெயிக்கலடா, நீங்க கேவலமா தோத்து போயிருக்கீங்க. இந்த நாராயண மூர்த்தி தான் அவன் நினைச்சதை சாதிச்சு இங்க நின்னுட்டு இருக்கான். தோ உன் புள்ள ஜீவா இருக்கானே, அவெல்லாம் ஒண்ணு நல்லவ இல்ல. இந்த கெட்டவனுக்கு பிறந்த கேடு கெட்டவன்.